உனை பாட வந்தேன் அருளொன்று தா கிருபாகரா திருநாயகா உனை பாட வந்தேன் அருளொன்று தா அலை போன்ற உலகில் அசைந்தாடியே உன் கலை நாடி வந்தேன் களி கூறவே அலை போன்ற உலகில் அசைந்தாடியே உன் கலை நாடி வந்தேன் களி கூறவே மலையான துன்பம் பணியாகவே மலையான துன்பம் பணியாகவே மறைந்தோட இறைவா எனையாளவா கிருபாகரா திருநாயகா உனை பாட வந்தேன் அருளொன்று தா தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியானவர் நட்புறவும் உள் அனைவரோடும் என்றும் அப்பொழுதும் இருப்பதாக மான்மாவோடும் இருப்பதாக கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது வாரத்தில் இருக்கின்ற எங்களுக்கு இந்த நாளாகிய செவ்வாய்க்கிழமையிலே நாங்கள் புனித அம்புரோஸ் அடிகளாருடைய நினைவு நாளை சிறப்பிக்கின்றோம். ஆயரும் மறை வல்லுநருமாகிய இந்த புனிதர் தன்னுடைய நம்பிக்கையில் விசுவாசத்தில் மக்களை வழிநடத்தினார். வேத போதனைகளின் எதிராக எழும்புகின்ற பொழுது நாங்கள் பார்க்கின்றோம், அவர் தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற வகையிலே மக்களை சரியான வழியிலே நடத்தி அவர்களை இறைவனிடம் ஒன்று சேர்ப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கிறிஸ்தவ வரலாற்றிலே. ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாங்களும் துணிவுடன் எங்களுடைய வாழ்வில் நம்பிக்கையை அறிக்கையிட அந்த நம்பிக்கையை நோக்கி எங்களுடைய சிறுவர்களை அல்லது இளைஞர்களை வழிநடத்த நாங்கள் பயணிக்க இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நாளிலும் நாங்கள் ஜெபித்து நிற்போம். சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக பலியிலே பங்கு பெற தகுதி பெறும் பொருட்டு எங்கள் குற்றங்கள் குறைகள் பலவீனங்களை உணர்ந்தவர்களாக இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்தவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிர, ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிர, கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிர, ஆண்டவரே இரக்கமாயிரும். சபிப்புமாக இறைவா ஆயரான புனித அம்புரோஸை கத்தோலிக்க நம்பிக்கையை போதிப்பதிலும் வல்லுநராகவும் துணிவுடன் திருத்தூது பணிபுரிவதில் எடுத்துக்காட்டாகவும் விளங்கச் செய்தீரே. மது திரு அவையை மேன உறுதியோடும் அறிவாற்றலோடும் வழிநடத்த உமதீதியத்திற்கேற்ற பணியாளர்கள் தோன்றச் செய்வீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். இறைவன் தம் மக்களை தேற்றுகிறார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்துக்காகவும் ஆண்டவர் கையில் இருமடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள்.
குரலொலி ஒன்று முழங்குகின்றது. பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும். கூணலானது நீராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும், மாநிலர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். உறக்க கூறு என்றது ஒரு குரல். இதை நான் உறக்க கூற வேண்டும் என்றேன். மாநிலர் அனைவரும் புல்லே ஆவர், அவர்களின் மேன்மை வயல்வெளி பூவே. ஆண்டவரின் ஆவி இறங்கி வரவே புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும். உண்மையில் மானிடர் புல்லே ஆவர், புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். சியோனே நற்செய்தி தருபவளே, உயர் மலை மேல் நின்று கொள். எருசலேமே நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு. அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூத நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடம் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனைப் போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலுடையாக, இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். பிணவினத்தார்க்கு அவர் மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் இயக்கத்த செயல்களை அறிவியுங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூலகூதியாக நிலைத்து நிறுத்தப்பட்டுள்ளது, அது அகையூறாது. அவர் மக்களினங்களை நீதி வலுவாது தீர்ப்பிடுவார். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும். வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். ஏனெனில் அவர் வருகின்றார், மண்ணுலகைக்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நில உலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது, இதோ அவர் நம்மை மீட்க வருகின்றார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. புயமத்தை எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளில் ஒன்று வழி தவறி அழைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன்.
அவாரி இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம் என்றார். நமாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் வாழ்வதன் வார்த்தைகள் கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது வாரமாகிய இந்த வாரத்திலே இருக்கின்றோம். இந்த நாளிலே நாங்கள் புனிதரும் ஆயரும் மறைவளருமாகிய புனித அம்புரோசியாரனுடைய நினைவு நாளை சிறப்பிக்கின்றோம். நாங்கள் முன்னுரையிலே கூறியது போல, அன்பாந்தவர்களே, வேத கலாபனைகளின் பொழுது இறை நம்பிக்கையாளர்களை இறைவனுடைய வழியிலே ஒன்று கூட்டி வழி நடத்தி சென்ற ஒரு புனிதர் இந்த அம்புரோசியார். ஆகவே அவருடைய அந்த வழித்தடத்தை அல்லது அவருடைய அந்த பாதையை நாங்களும் பார்க்கின்றோம். அவர் எவ்வாறு வழி தவறி சென்ற பலரை ஆண்டவரிடம் கொண்டு வருவதற்கு சிறப்பாக பணியாற்றிய ஒரு பணியாளர், இறைவனுடைய பணியாளர். இன்றைக்கு நாங்கள் நற்செய்தி பகுதியிலே வாசிக்க கேட்டோம், எவ்வாறு யாருக்கு எவ்வாறு அந்த சந்தோஷம் இருக்கிறது என்று. அதாவது 100 ஆடுகளை வைத்திருக்கின்ற ஒரு மனிதனின் தன்னுடைய 99 ஆடுகளை மலை பிரதேசத்தில் விட்டுவிட்டு அந்த தொலைந்து சென்ற ஆடுக்காக அவன் அலைந்து திரிகின்றார். அதன் மீது கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஆடையும், அதாவது நாங்கள் பார்க்கின்றோம் அந்த ஆயன் ஒவ்வொரு ஆடின் மீதும் கரிசனையாகி இருக்கின்றான். இருந்த பொழுதும் வழி தவறி சென்ற அந்த ஆடிலே இன்னும் அதிகமாக ஆவலாக இருக்கின்றான் அதை மீட்டு எடுப்பதற்காக. நீதிமான்கள் 99 பேர் இருந்தாலும் வழி தவறிய ஒருவன் மீண்டும் வந்துவிட்டான் இறைவனிடம் என்று பார்க்கிற பொழுதுதான் அங்கே விண்ணகத்தில் சந்தோஷம் இருக்கிறது. நாங்கள் இதே போலதான் சம்பவத்தை பார்க்கின்றோம். தொலைந்து சென்ற மகன் என்று சொல்வார்கள். இல்லை, நாங்கள் பார்க்கின்றோம் தன்னுடைய மகனை, ஊதாரித்தனமாக செலவழித்த மகனை மீண்டும் அப்பா வீட்டிற்கு எடுக்கின்றார் என்றால் அது பெரிய புதினம். இருந்தாலும் அவர் அவனை ஏற்றுக்கொள்கின்றான், திருப்பி இருந்த அந்த ஸ்தானத்தை கொடுக்கின்றார். அவ்வாறு கொடுக்கின்ற பொழுது அந்த பையன் அல்லது அந்த ஊதாரி மைந்தன் உண்மையான தன்னுடைய வாழ்விலே அவன் மாற்றத்தை கண்டிருப்பான். மாற்றத்தினூடாக அவன் உண்மையானவனாக, தகப்பனுக்கு உண்மையானவனாக வாழ முயற்சி செய்வான். அப்போ அப்படி என்றால் அன்பாந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் பார்த்த அந்த தொலைந்து போன ஆடு இனிமேல் அந்த நாட்டு மந்த அந்த கொட்டிலிருந்து வெளியேறாது, அது தவறி செல்லாது என்றால் அதற்கு தெரியும் தான் தொலைந்து சென்றால் அதனால் அது படக்கூடிய அவதி, அதனால் அது படக்கூடிய பிரச்சனைகள். அப்படி என்றால் அன்பாந்தவர்களே, நாங்கள் யோசித்து பார்ப்போம். நாங்கள் வழி தவறி சென்றிருந்தால் ஆண்டவர் எங்களை மீண்டும் தூக்கி தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டால் நாங்கள் மீண்டும் தவறு செய்வோமா? இல்லை. நாங்கள் அதை உணர்ந்திருந்தால் எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய இளைஞர்கள் அவர்கள் தவறு செய்கிற பொழுது அவர்களை திருத்தி நாங்கள் மீண்டும் கொண்டு வருவோம். அவர்களை மீண்டும் கொண்டு வந்தால் அவர்களுக்குரிய அந்த பொறுப்பை நாங்கள் கொடுப்போம். கொடுக்கிற பொழுது அவர்கள் இனிமேல் தவறு செய்ய மாட்டார்கள் என்றால் அவர்களுக்கு தெரியும் தான் தவறு செய்தால் என்ன அவருக்கு கைமாறு கிடைக்கும், எத்தகைய சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டும் என்று. அன்பாந்தவர்களே, ஒரு ஆடு தொலைந்து போகிறது என்றால் அதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது? பயப்பட வேண்டும். அங்கே இருக்கின்ற மிருகங்கள் அதை சாப்பிடக்கூடும். அதே வழியிலே அதற்குரிய நிரந்தரமான இடமில்லை, எங்கே போவதென்று அலைந்து திரிய வேண்டும். அன்பாந்தவர்கள், இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய இளைஞர் சமுதாயம் சீர்குலைந்து கொண்டு போகிறது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம் அன்பாந்தவர்களே, பல நாட்களுக்கு முன்பாக குடியிலே கொஞ்சம் இப்போ பார்த்தீர்கள் போதைப் பொருட்கள், அதிலே சில பிள்ளைகள். இன்னொரு பகுதியிலே பார்த்தீர்கள் என்றால் தங்களுடைய வாழ்க்கையை நாசம் செய்கிற வகையிலே நாங்கள் பார்க்கணும் பல தீய நாட்டங்களில் இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகள் அழகழிக்கப்படுகிறார்கள். ஆகவே அன்பாந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய இளைஞர்களை நாங்கள் வழிநடத்த வேண்டுமென்றால் அவர்களை மீண்டும் நாங்கள் ஆண்டவரிடம் கொண்டு வர வேண்டும். அதற்கு நாங்கள் வழிவகுக்க வேண்டும். அவ்வாறு வழிவகுக்கின்ற பொழுதுதான் அவர்கள் மீண்டும் வருவார்கள். அவர்களுக்குரிய பொறுப்பை கொடுக்க வேண்டும். நாங்கள் அவர்களை உதாரி, அதாவது இவன் செய்ய போகிறதில்லை, இந்த இவங்கள் செய்ய போகிறதில்லை என்று நாங்கள் அவர்களை உதறித்தல்லாமல் அவர்களுக்கு மீண்டும் பொறுப்புகளை கொடுக்க வேண்டும். கொடுக்கின்ற பொழுது அந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் புதியொரு மாற்றத்தை எங்கள் முன்பாக காண்பிப்பார்கள். இவ்வாறாக இறைவனும் சந்தோஷமாக
நாங்கள் வழி தவறி போன அந்த ஒரு ஆடின் மீது விண்ணகத்திலே சந்தோஷம் அதாவது மனிதர்கள் மீது சந்தோஷம் இருக்கிறதை போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் அதை காணக்கூடியதாக இருக்கிறது. வழி தவறியவனை அவனுடைய மனமாற்றம் தான் விண்ணகத்திலே சந்தோஷம் அல்லது மகிழ்ச்சி என்பதை நீ நச்சியதில் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அன்பாந்தவர்களே, அதை மனதில் இருத்தியவர்களாக தொடர்கிற கல்வாரி வழியிலே உருக்கமாக ஜெபித்து நிற்போம். ஆண்டவரே, அனைத்து உலக நிறைவாவுமை போற்றுகின்றோம். மேலும் அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனது உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலக நிறைவாவுமை போற்றுகின்றோம். ஏனென்பது அருட்பெருக்கிலிருந்து இந்த இரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனது உழைப்பின் பயணமான இந்த இரசத்தை முகப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு ஆன்ம பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இறைவன் ஆகிய ஆண்டவரே, தாழ்மையான மனதுடன் கொடுத்திருந்தான் சகோதர சகோதரிகளை நாங்கள் அனைவரும் ஒன்றாக ஒப்புக் கொடுக்கிற தெய்வீக பலியானது எல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு எதிராகும் படி இருக்க ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றுள்ளமை வேண்டுகிறோம். நாங்கள் இங்கு இறைவற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவினவாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்மறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்து நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் அன்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் என்ற நீர் வாக்களித்த மீட்பை மது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதை நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்த துணிவுடன் எதிர்பார்த்திருக்கிறோம். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாற்றி புகழ்ந்து பாடிய முடிவின்றி சொல்வதாவது, தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாற்றியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர் புனிதமானத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய தூயாவிய புனிந்தை காணிக்கைகளை தும்மைப்பட தும்மை வேண்டுகிறோம். இவ்வாறுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாகங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியதன் பின்பு திராட்சரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறிபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, கிறிஸ்துவினுடைய இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவினுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் கிறிஸ்டினோயல் எமானுவல் மேலும் இங்கே ஒன்றாக கூடியிருக்கிற அனைவரோடும் அது அன்பில் திருச்சபை நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் மீத்தளும் எது நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியால் அவர் துணைவரான சூசி தந்தை திருத்தூதர்கள் இலங்கை நாட்டின் திருத்தூதராகிய புனித யூசிவாஸ், எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித வெனத்து அந்தோனியார், மேலும் இன்றைய நாளில் நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித அம்புரோசியார், மேலும் இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மீட்புகள் ஏற்றும் வர மருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் உலகில் நிறைவேறுவது போல மனுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்தங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் அமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அழிக்கின்றேன். உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சிகின்றவர் நீரே. ஆண்டவர் தருகின்ற அமைதியும் சமாதானமும் உங்களோடும் உங்களுடைய குடும்பங்களோடும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளும். உங்களுக்கு கிறிஸ்துவின் அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனின் செம்மறி. செம்மறியினுடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்று நாம் அனைவருமே பெறு பெற்றவர்கள். ஆண்டவரே, என் நிலத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும். ஆற்றலால் உறுதியடைந்த நாங்கள் புனித அம்புரோஸின் படிப்பினைகளால் பயன்பெறச் செய்வீராக. அதனால் நீர் காட்டும் வழியில் துணிவுடன் விரைந்து சென்று விண்ணக விருந்தை சுவைக்க நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாவல்ல இறைவன் தந்தை மகன் துயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பு பணிபுரிய சென்று வாருங்கள். திருப்பலி நம் வாழ்வில் தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அந்தோனி மாமுனியே, உமது அருள் பாடி துதிந்தோமே.